வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பா முள்ளங்கி பொரியல் செஞ்சிருப்பீங்க, ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் உண்மையிலேயே நீங்க சமைச்சது முள்ளங்கியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது அவ்வளோ சுவை வித்தியாசமாக வேற மாதிரியும் இருக்கும். இந்த முள்ளங்கி பொரியலை வந்து நீங்க காரக்குழம்போட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற எல்லா குழம்புக்கும் நல்லா இருக்கும், ஆனால் கார குழம்புக்கு பர்டிகுலராக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முள்ளங்கி வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அதனால இதை நீங்க கண்டிப்பா உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஆனால் நிறைய பேர் முள்ளங்கிய பொரியலை செஞ்சாலோ குழம்புல போட்டால் கூட சாப்பிட்றதில்ல. ஆனால் உண்மையிலே நீங்கள் இதை இப்படி எப்படி செஞ்சு பாருங்க. இதை அவங்களுக்கு செய்யும் போது முள்ளங்கின்னு அவங்க பார்க்குறேன்னா அவங்க சாப்பிடும்போது இதை முள்ளங்கி நம்பவே மாட்டாங்க. கோஸ் பொரியல் மாதிரி இருக்காது, இது முள்ளங்கி பொரியல் மாதிரி இருக்காது, இது ஒரு வேற ஒரு சுவையில் இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் முள்ளங்கி நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால் இந்த முள்ளங்கி பொரியலை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்த வரையும் நீங்கள் செய்வீங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்ப்போம். 1/4 கிலோ முள்ளங்கி, வேர்க்கடலை 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 2 குழிக்கரண்டி எண்ணெய். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல முள்ளங்கியை வேக வச்சுப்போம். அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் இந்த முள்ளங்கியை போட்டுருவோம். நம்ம கொஞ்சம் நல்லா சீவி துருவி வச்சுக்கலாம். இது வந்து தொக்குக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் தண்ணியில் வேகட்டும். முள்ளங்கி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இதில் சும்மா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 3 நிமிஷம் இது வேகட்டும். முள்ளங்கி நல்லா கொதிச்சிச்சு, அதாவது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா 3 நிமிஷம், இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வடிச்சிடுவோம். வடிச்சுட்டு நம்ம அடுத்தது சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம முள்ளங்கியை நல்லா வடித்து எடுத்துட்டோம், தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடுவோம் பேனில். எண்ணெய் சூடானதும் கடுகு, எண்ணெய் சூடாயிச்சு, கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடலைப்பருப்பு போட்டுருவோம். பெருஞ்சீரகத்தை போட்டுருவோம். அப்படியே மஞ்சத்தூள் போட்டுருவோம். வச்சிருந்த பச்சை மிளகாய் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ வேர்க்கடலை போட்டுருவோம். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தோம்னா முள்ளங்கி, அதை போட்டுருவோம். இப்போ இந்த கோல்டு சீசனில் சிலருக்கு முள்ளங்கி வந்து ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மஞ்சத்தூளை கொஞ்சம் கூடவும், கூடவே கருவேப்பிலையும், நம்ம புதினா இருக்கு இல்லைங்களா, அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சன்னமாக வெட்டி இதோட கலந்து சாப்பிட்டிங்கன்னா கோல்டு பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு கோல்டும் வராது. இந்த முள்ளங்கி பொரியல சீசன் டைமில் சாப்பிட்ருங்க. அதாவது இந்த சீசனில் தான் முள்ளங்கி நிறைய கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ சாப்பிட்டோம்னா கோல்டு பிடிக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் இதை ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா கோல்டு பிடிக்காது. ஒரே விதமாக செஞ்சு சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லைங்களா. அதனால தான் இந்த புது டிஷ்ஷு புது வகையாக செய்கிறோம். இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது அடுத்துன்னு போகாது. இந்த மாதிரி புது வகை வகையாக செஞ்சு சாப்பிடும்போது இப்போ நம்ம கொத்தமல்லியே போட்டுருவோம். நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால் நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம்லாம் இல்லை.
ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இத மீடியம் ஃபிளேம்ல வச்சு சமைங்க. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வேர்க்கடலை போட்டோம் இல்லைங்களா, இந்த வேர்க்கடலையை அப்படியே போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போடலாம். இது கூட முந்திரி பருப்பு போடலாம், இதெல்லாம் அதையும் அரைச்சி போட்டிங்கனாலும் ரொம்ப 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 ருசியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப நிறைய சாப்பிடுவாங்க இது கூட சாப்பாடு கூட. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படி வதக்குங்க. இதை எண்ணெய் பிரிஞ்சு வச்சு அருமையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பரிமாறிவிடுவோம். சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.